வெல்கம் பேக் டு நேஷனல் வுட்ஸ் டிவி. இந்த வீடியோவில் வந்து நம்ம கதிரவன் ஃபேமிலி வந்துட்டு போனதுக்கப்புறம் அவங்க அப்பா ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாரு, அது சொம்ம மாசாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். எல்லா கண்டஸ்டன்ஸை பற்றியும் அவர் தெளிவாக பார்த்துருக்காரு பிக் பாஸை வந்து. ஸோ 24 மணி நேரம் அவர் முக்காவாசி பார்த்துருக்காரு. ஸோ காலைல ஆன் பண்ணதுலேருந்து சாயந்தரம் வரை டிவி ஆஃப் பண்ணாது இருந்தார். ஸோ அதில் வந்து நான் எல்லாரை பற்றியும் ஒரு விஷயத்த சொல்லவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டே அசீமை பற்றி சொல்கிறாரு. அசீம்னா ஒரு கம்பீரம், ஸோ அந்த தைரியம் கம்பீரம் அசீம் கிட்ட ஒரு இது இருக்குது அப்படின்னோடனே அசீம் பா நன்றிப்பா நன்றிப்பா அப்படின்ற மாதிரி அசீமுக்கு அந்த கம்பீரன்ற பேரை காட்டவுடனே அசீம் ஜாலி ஆயிட்டர் ஒரு பக்கம். ரெண்டாவது மணிகண்டானா வலிமை, ஸோ அக்செப்ட் பண்ணிக்கலாம் மணிகண்டன் அந்த பிசிக்கல் டாஸ்க்ல அந்த பவர்ஸ் அண்ட் பவர் வச்சு செய்வாடா அப்படின்ற மாதிரி மணிகண்டா வெடிப்பாண்டா வெடிக்குண்டா மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஏடிக்கே தனித்திறமை அக்செப்ட் பண்ணிக்கலாம், ரேப் பண்றாரு டிராயிங் வரைகிறாரு, ஸோ பல டேலண்ட் ஏடிக்கைக்குள்ள இருக்குது. ஸோ தனித்திறமை ஏடிக்கையோட தனித்திறமை அப்படின்றத அவரும் சொல்றாரு, கண்டிப்பா நம்மளும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அடுத்து மைனான கலகலப்பு உண்மையான விஷயம் தான், ஜாலியா என்டர்டைன்மெண்ட் சீரியஸ் ஆனதை கூட என்டர்டைன்மெண்டா ஆக்கி ஒரு ஜாலி ஃபன் பண்ணணும், அது மைனவால் தான் முடியும்ன்றது. கதிரவன் சிரிப்பு, எத்தனை வாட்டி கமல் சார் முத கொண்டு இதை சொல்லியிருக்கேன், சிரிக்காம பேசுங்க சிரிக்காம பேசுங்கன்ற மாதிரி கதிரவன் சிரிப்பு அப்படின்றது. ரக்ஷிதாக்கு வந்து பொறுமை இல்லை சைலன்ஸ், பொறுமை அதை சைலன்ஸாக இருக்கிறது அமைதி, இது ரெண்டுத்தையும் ரக்ஷிதா கொடுத்தாங்க. நீ எப்பமா பேசுவே எப்பமா பேசுவான்னு பல பேர் எதிர்த்து பார்த்துட்டு இருப்பீங்க, அதுதான் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவினுக்கு வந்து பெருமை, சிவினுக்கு பெருமை அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. விக்ரமனுக்கு வந்து தன்மை, ஸோ மற்றவங்ககிட்ட தன்மையை பேசுறது இந்த ஹேண்டில் பண்ணுற விஷயம் எல்லாமே, ஸோ விக்ரமன் கிட்ட ஒரு தன்மை இருக்குதுன்றதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அமுதவாணன் வந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், ஸோ அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி எல்லாரோட பற்றியும் கரெக்டாக சூப்பராக அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. எனக்கு அந்த டைலாக்ஸ் எல்லாருமே எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த அசிம் கேட்க ட்ரை பண்ணுறாரு என்னன்னா, ஸோ விக்ரமன் கூட நிறைய சண்டைகள்லாம் நடந்திருக்குல்ல, நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்திருக்குல்ல, அந்த விஷயத்த வந்து கேட்குறாரு. என்னை பற்றி எதனா நெகட்டிவா போயிட்டு இருக்கப்பா, விக்ரமன் கூட நிறைய சண்டெல்லாம் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் எப்படி நெகட்டிவா போயிருக்கேன்ற மாதிரி அசீம்குள்ள ஒரு பயம் இருக்குது. ஸோ இது யாருக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி ரொம்ப நேரம் எல்லா கண்டஸ்டன்ஸ்கிட்டையும் கேட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, யாரும் சொல்லல அதெல்லாம் இல்லப்பா விட்டுருப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் சொல்ல முடியாது, ஸோ அதை எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி போயிட்டு இருக்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. பட் அசீம்குள்ள அந்த மாதிரி எதனா நெகட்டிவா போயிட்டு இருக்குதோ, நமக்கு எதனா பிரச்சனை ஆயிருமோ அப்படின்ற மாதிரி, ஸோ வெளியே ஒரு பயம் இருக்குதுன்றது கிளியரா தெரிஞ்சது. அந்த இடத்துல அசீம் பேசும்போதே கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ அந்த பயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.